அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய கிரகணம். ஸோ இந்த சூரிய கிரகணம் தெரியக்கூடிய நாள் எது, தெரியக்கூடிய நேரம் எது, அண்ட் தெரியக்கூடிய இடங்கள்லாம் எது அப்படின்றத பத்தியும், இந்த கிரகண காலத்தப்பையும் சரி, கிரகண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும் இல்ல மற்றவர்களா இருக்கட்டும் என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றத பத்தியும், இந்த கிரகணத்தால் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் பிளஸ் எந்த ராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்றதையும் பாக்குறோம். பிரதர் வணக்கம். நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் உஷா. நான் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்து ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது பாப்பப்பில் தான் கிடச்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கேன். நான் வந்து ஜென்ரலாகவே எனக்கு ஒரு தாட் இருக்கும், நமக்கு தேவையான விஷயம் தேவையான டயத்தில் கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துட்டு, ஏதோ ஒரு மூலியமாக, ஏதோ ஒரு யூனிவர்ஸ் மூலியமாக, ஏதோ ஒரு மூலியமாக கிடைக்கும் அப்படிங்கிற தாட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட வீடியோஸ் ஒன்று ஒன்றும் கேட்க நம்ம டைம் கரெக்டாக நம்ம டைமுக்கு இது தேவை, ஸோ இவங்களோட தான் நீ பாருங்கிற மாதிரி எனக்கு யூனிவர்ஸ் அனுப்பின மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஆக்சுவலி இந்த டைத்தில் எனக்கு என்ன தேவையோ அதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்ப 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 நன்றி உங்களோட வீடியோஸ்க்கெல்லாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய இந்த பர்டிகுலர் பயணம் வந்து ரொம்ப தொடர்ந்து நல்லபடியாக போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றிகள் உங்களுடைய பயணங்கள் தொடர்றதுக்கு. இந்த சூரிய கிரகணம் எப்போ நிகழுது அப்படின்னா, தமிழ் சுபகிரத வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி 25/10/2022 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த சூரிய கிரகணம் அப்படின்ற விஷயம் நிகழுது. ஸோ சூரிய கிரகணம் அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வருவது சூரிய கிரகணம். அப்போ இந்த முறை வரக்கூடிய கிரகணமானது கேது கிரகஸ்த சூரிய கிரகணம். கேது கிரகஸ்த ராகு கிரகஸ்தன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கேதுவால் ஏற்படக்கூடிய கிரகணம் என்பது கேது கிரகஸ்த சூரிய கிரகணம், ராகுவால் ஏற்படக்கூடிய கிரகணம் என்பது ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம். கேது கூட சூரியனும் சந்திரனும் எப்போ இணைந்து இருக்கும்போது வரக்கூடிய கிரகணம் என்பது கேது கிரகஸ்த. இதுவே ராகு கூட சூரியனும் சந்திரனும் இணைஞ்சிருக்கக்கூடிய நேரம் என்பது ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ராசிகட்டம் சூரிய கிரகணத்தப்போ இருக்கக்கூடிய ராசிகட்டம். இந்த சூரியன் சந்திரன் கேது இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கிரகணம் அப்படின்ற ஒரு விஷயம் நிகழுது. இப்போ அந்த சந்திரன் என்ன பண்ணும் அப்படின்னா, 14 to 15 நாள் திரும்பவும் கழித்து அந்த ராகு கூட போய் இணையும். அப்போ இந்த சந்திர கிரகணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படும். 8/11/2022 அன்னைக்கு இந்த சந்திர கிரகணம் அப்படின்றது ஒன்று நிகழுது. இதை பத்தியும் முடிச்சா ஒரு வீடியோ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த சூரிய கிரகணம் எங்கெங்க தெரியும்னா, இந்தியா உட்பட ஆசிய நாடுகளான ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு சிபேரியா நாடுகளில் தெரியும். இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் 2:28 PM to 6:32 PM வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நிகழுது. இது உச்சத்தை தொடக்கூடிய நேரம் என்பது 4:30 PM. அப்படி இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எந்த நேரத்தில் சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது, எந்த நேரத்தில் தெரியுது அப்படின்றத இந்த சார்ட்டை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த சூரிய கிரகண காலத்தப்போ என்ன மாதிரி விஷயங்களை கையாளணும்னா, சமைத்து வைத்த உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சமைத்த உணவுகள் மீதி இருந்தாலும் கிரகண காலம் முடிஞ்சதுக்கப்புறமும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீர் இருக்கக்கூடிய பாத்திரமாக இருந்தாலும் சரி, நீர் இருக்கக்கூடிய குடமாக இருந்தாலும் சரி, அதில் தர்பைப்புல் போட்டு வச்சுங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களோட கொண்டையில் தர்பைப்புல் வச்சுங்க. எதற்காக தர்பைப்புல் அப்படின்னா, நெகட்டிவ் எனர்ஜியை உள்ளே வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் மிகவும் ஜாஸ்தி உள்ளது இந்த தர்பைப்புலுக்கு. அதே மாதிரி கருங்காலி கட்டையும் முடிஞ்சால் உங்களோட வீட்டு வாசலில் போட்டு வச்சுருக்கலாம். அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, குழந்தை பிறந்திருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி கிரகண காலத்தப்பையும் சரி, முன்னாடி உலக்க வைப்பாங்க. அந்த உலக்கை என்பது கருங்காலி கட்டையாலானது. அதனால உங்கள் வீட்டில் கருங்காலி கட்டையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உலக்க இருந்தாலும் உங்களோட வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிரகண காலத்தப்போ போட்டு வச்சுக்கலாம். ஸோ நெகட்டிவ் எனர்ஜியை உள்ளே வரவிடாமல் தடுக்கும். இன்னும் இந்த கர்ப்பிணி பெண்களோட அதிகமான கேள்வி என்னன்னா, இந்த கிரகண காலத்தப்போ வெளியே போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கிரகண காலத்தப்போ தயவு செய்து வெளியே போக வேண்டாம். அதே மாதிரி இந்த கிரகண காலத்தப்போ நாங்கள் தூங்கலாமா அப்படின்னு சொல்லியும் கேட்குறீங்க. இந்த கிரகண காலத்தப்போ உங்களோட உடம்ப வருத்தி நீங்கள் தூங்காமல் இருக்க வேண்டாம். உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தாராளமாக தூங்குங்க. இந்த சூரிய கிரகண காலத்தப்போ மந்திரம் நான் சொல்லலாமா, இறைவனை வழிபடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாராளமாக நீங்கள் மந்திரம் சொல்லலாம். ஏன்னா சூரியன் பூமி சந்திரன் மூன்றும் நேர்கோட்டில் இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு பவர் என்பது மிகப்பெரிய லெவலில் ஜாஸ்தி. இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் தோஷம் நீங்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கையாளலாம்னா, கல் உப்பு மஞ்சள் 3 வேப்பிலையை எடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் போட்டுட்டு அதற்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம். அதே மாதிரி சூரியனுக்கு உகந்ததான கோதுமையை நீங்கள் தானமாக யாருக்காவது கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட வீட்டில் விளக்கேற்றி தெய்வத்தை நீங்கள் தாராளமாக வழிபடலாம். இந்த தெய்வ வழிபாடு நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இந்த கிரகண தோஷ நிவர்த்தி ஸ்லோகம் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இதை 9 முறை நீங்கள் உற்சாகம் பண்ணலாம். இந்த சூரிய கிரகணத்தால் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாந்தி பண்ணிக்கணும் அப்படின்னா, சுவாதி, சித்திரை, விசாகம், திருவாதிரை, சதயம் இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் சாந்தி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எந்தெந்த ராசி பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம், கன்னி, துலாம், விருச்சகம், கும்பம், ஸோ இந்த ராசிக்காரர்களும் போய் சாந்தி பண்ணிக்கலாம். ஸோ சூரிய கிரகணத்தோட தாக்கம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். உன் வாழ்க்கையில சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்லி சொல்றாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாரம் வச்சுலாம் படுக்கிறேன், பட் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 21 days சேலஞ்ச் வச்சிருக்கோம். இந்த 21 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு கிவ் அவே கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க.